பாரகருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நிறைய சகோதரிகள் வந்து கமெண்ட் செக்ஷனில், இன்ஸ்டாகிராமில், மெயிலில் தலிகை என்றைய தினம் போடுவது எங்களுக்கு குழப்பமாக உள்ளது, நாளைய தினம் வந்து புரட்டாசி மாதத்தினுடைய முதல் வாரம், நாளைய தினம் போடலாமா, இரண்டாவது வாரம் போடலாமா, எங்களுக்கு தெளிவுபடுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து மெயில்ஸும் இன்ஸ்டாகிராம்லேயும் கேட்டுட்ருக்காங்க. அவர்களுக்கான பதிவு இது. பொதுவாக தலிகை அப்படின்னு சொல்லும்போது புரட்டாசி மாதங்களில் வந்து போடுவாங்க. எல்லா விதமான உணவுகளையும் சமைத்து இறைவனுக்கு படைப்பது தலிகை அப்படின்னு சொல்லுவாங்க. மாவிளக்கு போடுதல், நைவேத்தியம் செய்தல், இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களில் இதற்கு ஒவ்வொரு பெயர்கள் உண்டு. அம்சர பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டோம் சொல்லுவாங்க. எது எப்படியாக இருந்தாலும் நம்முடைய அன்பை இறைவனுக்கு வெளிப்படுத்துவது. அது எந்த விதத்தில் அப்படின்னா, நிறைய விதமான சமையல்களை செய்து இறைவனுக்கு படைப்பது. அதிலையும் சில தோழிகள் வந்து எந்தெந்த காய்கறிகளை வந்து தலிகையில் சேர்த்து கொள்ளலாம், எதெல்லாம் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து நாம் பார்த்தோன்னா, நாட்டு காய்கறிகளை மட்டுமே இந்த தலிகை செய்யும்போது பயன்படுத்துவது சிறப்பு. சிலர் 3, சிலர் வந்து 5, 7 இந்த மாதிரி காய்கறிகளை வைத்து பொரியல், அவியல், கூட்டு, சாம்பார் இந்த மாதிரி செய்து பெருமாளுக்கு வந்து வடை, பாயாசம், புளி சாதம், எலுமிச்சம் சாதம், அதற்கு பிறகு தயிர் சாதம், தேங்காய் சாதம், கறிவேப்பிலை சாதம் இந்த மாதிரி செய்து இறைவனுக்கு வந்து படைப்பார்கள். எது எப்படியாக இருந்தாலும் இறைவனுக்கு நாம் படைப்பதைத்தான் நைவேத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது வந்து திருப்பதி பெருமாளுக்கு குறிப்பாக எல்லாருமே செய்வாங்க. அதனால் மலை மாதிரியான மாவிளக்கை போட்டு அது மத்தியில் குழி செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்வாங்க. இப்படி செய்யும்போது அது வந்து நல்ல நாள் பார்த்து செய்வது அப்படின்றது சிலர் செய்வாங்க. சிலர் பார்த்திங்கன்னா முதல் வாரம், 3வது வாரம், 5வது வாரம் அப்படின்னு செய்வாங்க. அதாவது நாள் கிழமை எதுவும் பார்க்காம வாரத்தை கணக்கில் கொண்டு செய்வாங்க, முதல் வாரம் அல்லது 3, 5. சில மாதங்களில் வந்து சில வருடங்களில் 5வது வாரம் வரும், இந்த வருடத்தில் நமக்கு வரலை. அதனால் 1, 3 இதுதான் வந்து செய்ய முடியும். ஆனால் இந்த நாட்கள் சரியானதா அப்படின்னு கேட்டால், உங்களுடைய குடும்ப வழக்கம் முதல் வாரம் 3வது வாரம் தான் போடுவோம் அப்படின்னா, நீங்கள் அந்த குல வழக்கத்தை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லை, எங்களுக்கு குல வழக்கமாக இருந்த போதிலும் அந்த நாட்கள் சரியில்லை அப்படின்னா அந்த நாளில் நாங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டால், சரியில்லை அப்படின்னா சரியாக இருக்கின்ற நாட்களில் செய்வது தான் ரொம்பவே சிறப்பு. உங்களுடைய பெரியவர்களை கேட்டு நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்க. மாமியார், மாமனார், கணவர் இவர்களை கேட்டு முடிவு செய்து கொள்ளுங்கள். ஆனால் தலிகை எப்படி போடுவது அப்படின்னு கேட்டாக்கா, திருப்பதியில் பிரம்மோற்சவம் நடக்கும்போது தலிகை வந்து போட மாட்டாங்க. ஏன்னு சொன்னாக்கா, பெருமாள் வந்து அங்கே இருப்பார். அதனால் வந்து அந்த நேரத்தில் போடுகின்ற தலிகையை வந்து பெருமாள் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படின்ற ஒரு வழக்கம் என்பது இருக்குது. இது வந்து புராணங்களில் இருக்கா அப்படின்னு கேட்டால், வழக்கத்தில் இருக்கின்றது. அதனால் வழக்கத்தையும் நாம் சில நேரங்களில் வந்து பின்பற்ற வேண்டியதாக இருக்கும். அதனால் திருப்பதியில் வந்து பிரம்மோற்சவம் நமக்கு இந்த மகாலய அமாவாசை அந்த மறுநாளிலிருந்து ஆரம்பமாகும். அதனால் வந்து நாம் அந்த நாட்களில் போடுவது அப்படின்றது உகந்தது கிடையாது. முதல் வாரம் வந்து மகாலய பக்ஷம் இருக்குது. அப்போ பித்ருக்களை மட்டுமே வழிபாடு செய்கின்றனால் அந்த 15 நாட்களும் நம்முடைய மனதை பித்ருக்கள் மேலே வைத்து வழிபாடு செய்கின்றனால், அந்த விதத்தில் மகாலய பக்ஷத்தில் வருகின்ற முதல் வாரம் அப்படின்றதுனால முதல் வாரமும் போடக்கூடாது. 2வது வாரம் வந்து பிரம்மோற்சவம் திருப்பதியில் நடக்குது, பெருமாள் அங்கே இருப்பார். பெருமாள் தெய்வங்கள் அந்தர்யாமி இல்லையா, எல்லா இடங்களிலும் இருப்பார்களே, நீங்கள் இப்படி சொல்லலாமா அப்படின்னு கேட்டாக்கா, இது வந்து வழக்கத்தில் இருக்கின்றது. அதனால் திருப்பதியில் பிரம்மோற்சவம் நடக்கும்போது தலிகை போட்டால் பெருமாள் வந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படின்ற ஒரு வழக்கம் இருக்கிறதுனால 2வது வாரமும் வந்து போட முடியாது. அப்போ எந்த வாரம் சிறப்பு அப்படின்னு கேட்டால், 3வது வாரமும் 4வது வாரமும் சிறப்பானது. அதனால் இந்த வாரங்களை பின்பற்றுபவர்கள் 3வது வாரம் போடலாம். இல்லைங்க, நாங்கள் அந்த மாதிரி வாரம் பின்பற்ற மாட்டோம், 3வது வாரம் எங்களுக்கு தோதுபடலை, சௌகரியப்படலை, வெளிநாட்டுக்கு போனோம், வெளி ஊருக்கு போனோம், வீட்டில் பெண்கள் வந்து தூரமாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் 4வது வாரம் போடலாம். அதனால் 1, 2 தவிர்த்து 3, 4 வாரங்களில்
தலிகை போட்டு பெருமாளுக்கு மனம் குளிர வைத்து நம்மால் இயன்ற பதார்த்தங்களை செய்து இறைவனுக்கு வந்து படையல் இட்டு மனதார குடும்பத்தோடு நாம் இறைவனை வழிபாடு செய்யணும். வருடத்திற்கு ஒரு முறை இல்லையா இந்த மாதிரியான ஒரு பழக்கம். இந்த பழக்கம் நம்முடைய பாரம்பரியமாக வருகின்ற பழக்கம். அதனால் குழந்தைகளையும் இதில் ஈடுபடுத்தி அனைவருமாக குடும்பத்தோடு சேர்ந்து பெருமாளுக்கு தலிகை போட்டு மனம் குளிர வைத்தால் நம்முடைய குடும்பமும் ஏழேழு ஜென்மத்திற்கும் சௌக்கியமாக சௌபாகியமாக சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கும் என்பது இதனுடைய தாத்பரியம். அதனால் மூன்றாவது வாரமும் நான்காவது வாரமும் போடுவது, அதாவது அக்டோபர் மாதத்தில் வரும் இந்த மூன்றாவது நான்காவது வாரங்கள், அதனால் அந்த வாரங்கள் தான் பெருமாள் தலிகை போடுவதற்கு ஏற்றமுடைய ஏற்புடைய வாரங்களாக கருதப்படுகின்றது. அதனால் அந்த நாட்களில் நீங்கள் வந்து செய்துக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அவர்களும் இந்த மாதிரி குழப்பத்தில் இருப்பாங்க, எந்த நாளில் தலிகை போடுவது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவை அவர்களுக்கு ஷேர் பண்ணால் அவர்களுடைய குழப்பமும் நீங்கும். அதனால் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு சிறந்த வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.